ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃப்ரிட்ஜ் டீப் கிளீனிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரிட்ஜை டீப் கிளீன் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜில் உள்ள எல்லா ஸ்டாண்டு ட்ரே எல்லாத்தையுமே ஃபுல்லாக எடுத்துடலாம். நம்ம ஃபஸ்ட்டு அந்த ஃப்ரிட்ஜ் மேட்லாம் எடுத்துடலாம். இப்போ சைடில் உள்ள அந்த ட்ரேவெல்லாம் ஃபுல்லாகவே அவுத்துடலாம். நம்ம ஃபுல்லாக அந்த சைடில் இருக்க ட்ரேவெல்லாம் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணால் தான் நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் க்ளீன் பண்ணுறதுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜ் உள்ள இருக்க எல்லா ஸ்டாண்டர்ட் ட்ரேவெல்லாம் ஃபுல்லாக எடுத்துட்டு நம்ம வாஷ் பண்ணிடலாம். இது வந்து ஃபுல்லாக கிளாஸுன்றதால, இதெல்லாம் வந்து பிளாஸ்டிக்கு, அந்த ட்ரேலாம் வந்து கிளாஸுன்றதால நம்ம வந்து ஸ்க்ரப் வச்சு க்ளீன் பண்ணோம்னா ஸ்க்ராச்சஸ் வேண்ட மாதிரி ஆகிடும். அதனால நம்ம வந்து இந்த தேங்காய் நார் இருக்குல்ல, அதை வச்சு நம்ம விம் லிக்விட் ஒரு ஜெல் போட்டு க்ளீன் பண்ணோம்னா நமக்கு அந்த ஸ்க்ராச்சஸ்லாம் விழாமல் புதுசு போலவே இருக்கும். இந்த மாதிரி நம்ம ஒரு 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி ஃபுல்லாக நம்ம டீப் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி நம்ம சும்மா ஒரு ஈர துணி போட்டு நம்ம தொடச்சி விட்டாவே நம்ம ஃப்ரிட்ஜ் வந்து எப்போவுமே புதுசு போலவே இருக்கும், எந்த ஒரு ஸ்மெல்லும் பேட் ஸ்மெல்லும் வராமல் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து கழுவியாச்சு, இதை ஒரு வாட்டி தொடச்சி வெயிலில் காய வச்சிடலாம். இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத் வச்சு தொடச்சிட்டு நம்ம காய வச்சோம்னா சீக்கிரமாகவே நல்லா ஆறி போயிடும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த ட்ரேவெல்லாம் நல்லா தொடச்சி ஆற வச்சுட்டு வந்தாச்சு. அது ஆறுறதுக்குள்ளே நம்ம ஃப்ரிட்ஜை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சிடலாம். இப்போ வந்து நான் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து ஒரு 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு கிச்சன் வைப்ஸ் விற்கும், அப்படி இல்லைன்னா காட்டன் கிளாத்தில் கூட நம்ம துடைச்சிக்கலாம். இதுனால் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் துடைக்கிறதுக்கு, அதனால் இது எடுத்துருக்கேன் நான். உங்கள் கிட்டே இல்லைன்னா நீங்கள் காட்டன் கிளாத் கூட எடுத்துக்கலாம். இதை நினச்சி நம்ம துடைக்கலாம். இப்போ வந்து ஃப்ரிட்ஜை நல்லா துடைச்சி எடுத்துடலாம். இது வந்து ஃப்ரீசர் செக்ஷனு. இதில் பார்த்திங்கன்னா நமக்கு குட்டி குட்டியாக ஒரு பிளாக் கலரில் வந்து இருக்கும், அது வந்து பூஞ்சைன்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து இந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு 2 நாள் நல்லா தொடச்சி ஈர துணி போட்டு தொடச்சி விட்டோம்னாவே அதெல்லாம் போய்டும், நல்லா போய்டும். கூட வந்து நம்ம இந்த மாதிரி அடிக்கடிக்கு டீப் க்ளீன் பண்ணோம்னாவே ஃப்ரிட்ஜ் வந்து நல்லாயிருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா அந்த இடத்துலலாம் பூஞ்சை இருக்குது, ஒரு குட்டியாக பிளாக் கலரில் இருக்கும். அது எதனால் வருதுன்னா, நான் வந்து இப்போது பால் 7 வந்து ஃப்ரீசரில் வைப்பேன், அது லைட்டாக ஏதாவது சிந்திடுச்சுன்னா அது அந்த மாதிரி பிளாக் கலரில் மாறிடும். அந்த மாதிரி இருந்துச்சுனால இந்த பேக்கிங் சோடா போடுறதால வந்து அதெல்லாம் நல்லா க்ளீன் ஆகிடும். சப்போஸ் உங்கள் கிட்டே பேக்கிங் சோடா இல்லைன்னா நீங்கள் வந்து லெமன் இருக்குல்ல, அது ஒரு பாதி லெமனை வந்து தண்ணியில் கலந்து கூட துடைக்கலாம், அது இன்னும் நல்ல வாசனையாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து வினிகரும் தண்ணியும் கூட சேர்த்து நம்ம இந்த மாதிரி க்ளீன் பண்ணலாம். அதாவது வினிகர் வந்து 1 ஸ்பூன் எடுத்துகிட்டு இதே போல் 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா க்ளீன் பண்ணலாம், அது கூட நல்லாயிருக்கும். இது 3த்தில் ஏதாச்சும் ஒன்று வச்சு நம்ம க்ளீன் பண்ணோம்னாவே ஃப்ரிட்ஜ் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடலாம் சைட்லலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வந்து லெமன் இருக்கலாம், அதை வந்து நல்லா குட்டி குட்டி பீஸாக போட்டுட்டு அங்கங்கே ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம்னா நம்ம ஃப்ரிட்ஜு திறக்கும் போதே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த லெமன் வாசனை ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி லப்பருக்குள்ளெல்லாம் வந்து சப்போஸ் ரொம்ப அழுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் டூத் ப்ரெஷ் இருக்கும்ல, வேஸ்ட்டு டூத் ப்ரெஷ், அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ப்ரெஷ் வச்சு கொஞ்சம் அழுத்தி தண்ணி போட்டு தொடச்சி ஒரு துணி வச்சு உடனே தொடச்சிடுங்க. சப்போஸ் லைட்டாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வைப்ஸ் வச்சு ஒரு வாட்டி அப்படி இழுத்திங்கனாவே உங்களுக்கு அது உள்ளே இருக்க அழுக்கு எல்லாமே அழகாக வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரீசர் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு கீழே வந்தாச்சு. கீழே செக்ஷனில் வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக அந்த சைடில் ட்ரே போடுற இதுவெல்லாம் நல்லா துடைச்சிக்கலாம். நீங்கள் துடைக்கும் போது அடிக்கடிக்கு அந்த
பேக்கிங் சோடா போட்ட தண்ணியில் வந்து அந்த வைப்ஸை நல்லா க்ளீன் பண்ணிக்குவாங்க. ஏன்னா ஃப்ரிட்ஜ் வந்து ஒயிட்டாக இருக்கிறதால அந்த அழுக்கெலாம் வந்து அப்படியே தெரியும் ஒரு மாதிரி. அதனால் நீங்கள் வந்து அடிக்கடிக்கு தண்ணியில் டிப் பண்ணி நீங்கள் துடைச்சி எடுத்துக்கோங்க. இந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா அந்த சந்திலலாம் வந்து பின்னாடி தர்மாகோல் இருக்கும், அதனால் நீங்கள் அந்த இடத்துலலாம் வந்து லைட்டாக தான் துடைக்கணும். ரொம்ப துடைச்சோம்னா அது மேலே படும். அதனால் வந்து அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் சென்ட்ரலாக இருக்க இடத்துல மட்டும் லைட்டாக துடைச்சிக்கோங்க. மீதி எல்லா இடத்துலையும் நீங்கள் நல்லாவே துடைக்கலாம். நம்ம ஃப்ரிட்ஜு எப்போவுமே வாசனையாக இருக்கணும்னா நம்ம அந்த மாதிரி லெமன், நான் முன்னாடி சொன்ன மாதிரி லெமன் அங்கங்கே கட் பண்ணி வைக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து ஒரு கப் ஏதாச்சும் யூஸ் பண்ணாத ஒரு கப்பு, அதாவது நம்ம தயிர்லாம் வாங்குவோம்ல பிளாஸ்டிக் கப்பு, அந்த மாதிரி கப் ஏதாச்சும் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா டீ குடிப்போம்ல அந்த பிளாஸ்டிக் கப் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி எடுத்துகிட்டு அதில் வந்து பேக்கிங் சோடா ஒரு 5-6 ஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டுட்டு அதில் வந்து ரோஸ் எசன்ஸ் அந்த மாதிரி வேறு ஏதாவது நீங்கள் ஃப்ளேவரில் எசன்ஸ் வச்சுருந்தீங்களா, பைனாப்பிள் எசன்ஸ் அந்த மாதிரி உங்களுக்கு எந்த எசன்ஸ் பிடிக்குமோ அந்த எசன்ஸில் நீங்கள் ஒரு 5-6 ட்ராப்ஸ் அதில் விட்டுட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஏதாச்சும் ஒரு கார்னரில் வச்சுருங்க. எங்கே நீங்கள் அடிக்கடிக்கு கை வைக்க மாட்டிங்களோ அந்த இடத்துல கார்னரில் வச்சுட்டிங்கன்னா அது நல்ல வாசனையாக இருக்கும். உங்களுக்கு எப்போ ஃப்ரிட்ஜு திறந்தீங்கனாலும் நல்ல வாசனையாக கொடுக்கும் உங்களுக்கு அது. சப்போஸ் நீங்கள் ஏதாச்சும் இப்போ முட்டைக்கோஸ்லாம் வந்து நம்ம அரைஞ்சிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சோம்னு நினச்சிக்கோங்களேன், ஏதாச்சும் அது வந்து ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வரும், அது என்ன பண்ணுறதுனே தெரியாது. அப்போ அந்த டைமில் நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு லெமன் எடுத்து பாதியாக கட் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னு நினச்சிக்கோங்களேன், ஒரு 10 நிமிஷத்துக்குலாம் அந்த லெமன் வந்து அந்த பேட் ஸ்மெல்லாம் ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிக்கும். அந்த மாதிரி எப்பயாச்சும் நம்ம ஃப்ரிட்ஜ் பேட் ஸ்மெல் வந்துச்சுன்னா நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், அது நல்லாயிருக்கும் உண்மையாகவே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேலேருந்து கீழே வரைக்கும் நல்லா துடைச்சாச்சு. இது வந்து காய்கறி விற்கிற ட்ரே, காய்கறி ட்ரே வைப்போம் அந்த இடம். இது வந்து இந்த இடத்துல தான் கொஞ்சம் குப்பையாக இருக்கும், ஏன்னா அந்த ட்ரே வந்து நம்ம டெய்லி எடுத்து வைக்கிறதால இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் குப்பையாக இருக்கும். கொஞ்சம் நல்லாவே துடைச்சிக்கோங்க. இப்போ வந்து நம்ம டோரை துடைச்சிடுவோம். டோர் துடைக்கும் போது எப்பவுமே வந்து அழுத்தி துடைக்கவே கூடாது, ஏன்னா வந்து டோர் வந்து இறங்கிடும்னு சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் வந்து ஓரளவு கொஞ்சம் லைட்டாகவே துடைச்சி விட்டுக்கோங்க. ரொம்ப நம்ம கை ஊனிலாம் துடைக்க வேண்டாம், ஓரளவு துடைச்சாவே போதும். நமக்கு எப்போ ஃப்ரிட்ஜு அழுக்காகுன்னு மாவு அரைச்சி ஃப்ரிட்ஜில் வைப்போம் பார்த்தீங்களா, அந்த இடம் தான் வந்து ரொம்பவே அழுக்காகும். ஏன்னா வந்து அந்த லைட்டாக ஏதாச்சும் பட்டு இருந்துச்சுன்னா அது கீழே அப்படியே அந்த ட்ரே ஃபுல்லாக ஆகிடும். அப்போ மட்டும் நம்ம ஈர துணி போட்டு அப்பப்போ துடைச்சி விட்டோம்னா நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அப்புறம் வந்து நம்ம இந்த ஃப்ரிட்ஜ் மேட் வாங்கி போட்டுட்டோம்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அந்த மேட் மட்டும் எடுத்துட்டு வாஷ் பண்ணி வச்சுட்டாவே போதும். இந்த மாதிரி கண்ணாடி உள்ள ட்ரேக்கெலாம் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஃப்ரிட்ஜ் மேட் போடுங்க. நான் வந்து இந்த ஃப்ரிட்ஜ் வாங்கி ஒரு வருஷம் கிட்ட நான் அந்த ஃப்ரிட்ஜ் மேட் போடவே இல்லை. அப்போ என்னாச்சுன்னா லைட்டாக இந்த மாவு இழுத்து வைக்கும் போது ஏதோ அப்படியே தேய்ச்சி விட்ட மாதிரி ஒரு மாதிரி ஆகிடும். அதனால் நீங்கள் எப்போவுமே வந்து பிளாஸ்டிக்காக இருந்தாலும் சரி கிளாஸாக இருந்தாலும் சரி நீங்கள் ஃப்ரிட்ஜ் மேட் போட்டுக்கிறது நல்லது எப்போவுமே. நீங்கள் இந்த மாதிரி பேக்கிங் சோடா போட்ட தண்ணியில் வந்து ஃபுல்லாக துடைச்சி எடுத்துட்டோன்னு நீங்கள் வந்து ஒரு நார்மல் வாட்டரில் ஒரு வாட்டி ஃபுல்லாக துடைச்சி எடுத்துடுங்க. சப்போஸ் நமக்கு எங்கேயாச்சும் ஒரு இடத்துல வெள்ளை வெள்ளையாக தெரியும், அந்த சாதா தண்ணி போட்டு துடைக்கும் போது அதெல்லாம் எதுவுமே தெரியவே தெரியாது. இப்போது நம்ம ஃபுல்லாக துடைச்சி முடித்தோடனே ஃப்ரண்ட்லேயும் நல்லா க்ளீன் பண்ணிடுவோம். ஃப்ரண்ட்லேயும் ஃபுல்லாக துடைச்சோடனே நம்ம ஒரு காட்டன் கிளாத் வச்சு, நம்ம ஒரு ஈரம் இல்லாத ஒரு காட்டன் கிளாத் வச்சு டோரை ஃபுல்லாக துடைச்சிடணும். டோர் மட்டும் எப்போவுமே அடிக்கடி க்ளீன் பண்ணிகிட்டே இருப்பேன், ஏன்னா குழந்தை வந்து எதாவது சாப்பிட்டுட்டு அது கண்ணாடி மாதிரி தெரியறதால அதை தட்டிகிட்டே இருப்பான், அதனால் நான் அடிக்கடிக்கு க்ளீன் பண்ணிடுவேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃப்ரிட்ஜ் வந்து ஃபுல்லாகவே நல்லா க்ளீன் ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.